நம்ம இன்னைக்கு டிஎன் சமையலில் திருக்க மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு வானிலே 100 கிராம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க, கால் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 100 கிராம் வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி போட்டுக்கோங்க, 2 கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், 100 கிராம் தக்காளி அரைச்சி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் வீட்டு மிளகாத்தூள் 4 ஸ்பூன் சேர்க்குறேன். நீங்கள் தனியாத்தூள், மிளகாத்தூள், சீரகத்தூள் தனித்தனியாக சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் புளி கரைசல் ஊற்றிக்கோங்க, தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்புறம் மிளகு, சீரகம், பூண்டு அரைச்சி போடுங்க, 1 ஸ்பூன் போட்டு நல்ல ஃப்ளேவராக இருக்கும். அதுக்கப்புறம் குழம்பு நல்லா கூட்டினதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு அந்த குழம்பு 15 நிமிஷம் கிட்ட கொதிக்கிட்டோம், அப்போ தான் மிளகாத்தூள் வாசனை போகும். போனதுக்கப்புறமா நீங்கள் மீன் போடுங்க, எண்ணெய் பிரிஞ்சு ஒரு குழம்புல, அதுக்கப்புறமா மீன் போடுங்க. மீன் போட்டு 5-7 நிமிஷத்தில் குழம்பு ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூவிக்கோங்க, கொத்தமல்லி போட்டு குழம்பு அழகாக முடிஞ்சிடும். சூப்பராக நமக்கு சூப்பரான திருக்க மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.